Hi friends, in the video, egg boiled podimas, eppadi seiradhenu paaka porom. Friends, in the boiled egg podimas, idhu varaikkum yaarume senjadilla. Neengalum idha veetla kandippa try pannunga. Idhu maadhiri senju kodutha kulandhainga virumbi saapiduvaanga. Vellakaru vendam, manjakaru vendam nu solra kulandhainga kuda idha vendam nu solla maatanga. Friends, idha veetla neengalum kandippa try pannunga. இந்த வீடியோவை புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்குள்ள போலாம். பாயில்டு எக்கை வந்து வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் பிரித்து எடுத்துட்டு, கேரட் துருவல்ல இது மாதிரி பெரிய கண்ணில் வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கிடணும். நாலு பச்சை மிளகாய், பத்து பல்லு பூண்டு, ரெண்டு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நமக்கு தேவையான அளவு, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எக் பொடிமா செய்கிறதுக்கு, பாயில்டு எக் பொடிமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். எண்ணெய் சூடான உடனே பெருஞ்சீரகத்தை அதில் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்துருச்சு, அது கூட வெங்காயத்தை சேர்த்துடலாம். பூண்டையும் அது கூடவே சேர்த்துடலாம். பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துக்கிடணும். எல்லாத்தையும் இப்போ ஒன்றுவோல வதக்கி விட்டுறணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மஞ்சள் தூளும் சேர்த்துடணும். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா வதக்கி விடணும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போதான் பொடிமாஸ் நல்லா இருக்கும். தக்காளி இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். இது கூட இப்போ கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம துருவி வச்சிருந்த ஒயிட் எக்கு மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஒயிட் எக் மட்டும்தான் போடணும். எல்லோ எக் வந்து போடக்கூடாது, ஏன்னா எல்லோ எக் போட்டால் பாத்திரத்தில் அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால ஒயிட் எக் மட்டும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒன்றுவோல கிளறி விட்டு ஃப்ரை பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு ஒயிட் எக்கை. இது கூட நம்ம இப்போ எல்லோ எக்கையும் சேர்த்துடலாம். எல்லோ எக் சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டால் போதும். நிறைய வந்து கிண்டக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாயில் எக் பொடிமாஸ் ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.